கிராமத்து ஸ்டைல் புளிச்சாறு சுட்ட கத்திரிக்காய் புளிச்சாறு போகிறோம் புளி காய்ந்த மிளகாய் வெங்காயம் உப்பு அவ்வளோதான் இதற்கு பொருள் கத்திரிக்காயில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஃப்ளேமில் வச்சு சுடணும் பொறுமையாக ஸ்மால் பர்னரில் வச்சு சுடுங்க இந்த பாருங்கள் ஒரு கத்திரிக்காய் சுட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் அது மாதிரி ரொம்ப ஈஸி தான் செய்கிறதுக்கு இதுக்கு தேவையான பொருள் புளி வெங்காயம் உப்பு காஞ்ச மிளகாய் ரெண்டு கத்திரிக்காய் வெங்காயம் வந்து கட் பண்ணி புடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஊரெலாம் சின்ன வெங்காயம் போடுவாங்க என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து கட் பண்ணிவிட்டு கழுவி அலசி வச்சுருக்கேன் ஸ்கின்னை இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கணும் நம்ம ஸ்கின் தேவைப்படாது எடுத்துருங்க மேலே உள்ள காம்பையும் நம்ம கட் பண்ணி அப்புறம் எடுத்துக்கலாம் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் எங்கள் கிராமத்தில் இதெல்லாம் செய்வாங்க நீட்டாக அந்த ஸ்கின்னை பூரா எடுத்துருங்க காம்ப நறுக்கிக்கிறேன் வெங்காயம் வந்து அலசியிருக்கேன் கொஞ்சம் காரமாக இருக்கும் அப்படிங்குறக்காக காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் நம்மளுக்கு எது வேணால் போட்டுக்கலாம் நான் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் ரெண்டு கத்திரிக்காய் சுட்டிருக்கேன் கத்திரிக்காய் ரொம்ப சூடாக இருக்குது அதனால் நான் உப்பு லைட்டாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து கையால் நல்லா பிசையணும் கரண்டியால்லாம் வச்சு பிசையக்கூடாது நல்லா கையால் பிசையணும் புளி தண்ணி கெட்டியான புளித்தண்ணி விடுங்க காரம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னொரு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் இன்னொரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் எது வேணாலும் போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸி இன்க்ரீடியன்ஸு நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டும் செய்யலாம் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால நான் பெரிய வெங்காயம் போட்டு செய்கிறேன் நல்லா டேஸ்டாயா இருக்கும் இப்போ எனக்கு வந்து நாவில் ஏச்சி ஊறுது ரொம்ப நாளாச்சு இதெல்லாம் சாப்பிட்டு அருமையான சுட்ட கத்திரிக்காய் புளிச்சாறு ரெடி